வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கவர்மெண்ட்டில் இருந்து ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்ஸு உங்களுக்கு வந்து டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அக்ரிகல்ச்சரில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது சொ ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் இல்லைனா கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து தையல் டீச்சராக போகணும் இல்லைன்னா ட்ராயிங் டீச்சராக போகணும் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து ஆசை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து அப்ளை பண்ணுங்கள் இதுக்கு நம்ம எந்த காலேஜுக்கும் போய் படிக்க வேண்டாம் வீட்டுக்கே அவங்க புக்ஸ் எல்லாமே அனுப்பி விட்டுருவாங்க நம்ம எக்ஸாம் மட்டும் போய் அட்டன் பண்ணால் போதும் எக்ஸாமுமே நம்ம மாவட்டம் எதுவோ அதுலேயே எக்ஸாம் சென்டர் பக்கத்துலேயே போட்டுருவாங்க ஸோ அங்கே போய்ட்டு நம்ம எழுதுனா போதும் ஒன் இயர் கோர்ஸ் தான் இதுக்கு வந்து என்ன ஃபீஸ் எப்படி அப்ளை பண்ணணும் இதோடைய வேல்யூஸ் வந்து என்ன அதுக்கப்புறம் யார் யாரெலாம் படிக்கலாம் அது உடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் இது வந்து யார் வந்து நடத்துகிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப சான்றிதழ் கல்வி அதிலேருந்து தான் அவங்க நடத்துகிறாங்க இது எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுக்குறது எல்லாமே கவர்மெண்ட் தான் ஸோ வந்து இது ஏமாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பயப்படவே வேண்டாம் இதோடைய லாஸ்ட்டு டேட் பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ஸோ இன்னொரு பத்து நாள் தான் இருக்குது அப்ளை பண்ணிடுங்க அப் அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அதை எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவிலே பார்த்துடலாம் இதில் என்னென்ன கோர்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அதுக்கப்புறம் கலை ஆசிரியர் ஓவிய ஆசிரியர் ஸோ இந்த மூணு கோர்ஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க நம்மளுக்கு எக்ஸாம் வந்து தமிழ் அல்லது இங்கிலீஷில் எதுல நம்ம என் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு கல்வி தகுதி பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்எல்சி அதாவது டென்த் நம்ம அட்டன் பண்ணாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம ஹை எவ்வளோ எம் நம்ம பிஜி வரைக்கும் படிச்சிருந்தா பிஹெச்டி படிச்சிருந்தா கூட நம்ம இது வந்து அப்ளை பண்ணலாம் எதுனாலும் பிரச்சனையே கிடையாது ஸோ எஸ்எஸ்எல்சி பாஸ் ஆர் ஃபெயிலு அதுக்கப்புறம் அதிலேருந்து இருந்து டிகிரி வரைக்கும் உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணலாம் இது ஃபுல்லாகவுமே வந்து த க தபால் மூலமாக தான் பயிற்சி அதாவது மெட்டீரியல்ஸ் எல்லாமே வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் தான் அதுக்கப்புறம் நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்க பிள்ளைங்க கூட ஸ்கூலில் டுவெல்த்து படிக்கிறாங்க லெவன்த்து படிக்கிறாங்க அந்த பிள்ளைங்க கூட நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம் ஸோ யாருமே ஆன் பெண் யாருனாலும் அப்ளை பண்ணலாம் இதுக்கு வயது வரம்பு வந்து கிடையாது ஸோ மினிமம் டென்த்து தான் ஸோ அப்போனா ஒரு பதினஞ்சு வயசுல இருந்து நம்ம யாருனாலும் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து பாருங்கள் இதோடைய விண்ணப்ப படிவம் வந்து நம்மளுக்கு இந்த வெப்சைட்லேயே கொடுத்துட்டாங்க அதை எப்படி போகணும் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து எ எக்ஸாமும் சர்டிஃபிகேட்டும் கண்டக்ட் கொடுக்குறது எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா கவர்மெண்ட் தான் ஸோ அதான் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள் எப்படி போகணும் அப்படின்னா நம்ம கூகுளில் போயிட்டு டிஎன் அக்ரோ டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இந்த மாதிரியும் அது ஃபஸ்ட்டு லிங்க் வந்து க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணாலும் இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் இப்போ இதில் வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் சொல்லிட்டு இருக்குது அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா குயிக் அப்ளிகேஷன் டவுன்லோட் சொல்லிட்டு இருக்குதா ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இதை கிளிக் பண்ண உடனேவும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் ஸோ அதில் நம்மளுடைய நேமு மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுக்கணும் ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் சிறப்பாக கொடுக்குறேன் ஸோ இப்போ நான் கொடுத்துட்டேன் இப்போ நம்ம வந்து சம்மிட் கொடுத்துடலாம் சம்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வரும் ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள் டவுன்லோட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு இருக்குதா இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே நம்ம அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிரும் இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதோடைய கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம் கரஸ்பாண்ட் கோர்ஸ் தான் கவர்மெண்ட் தான் கண்டக்ட் பண்ணுது அக்ரிகல்ச்சர் அப்படின்னா இதில் வந்து நம்ம சர்டிஃபிகேட் வாங்கினா நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா அதனுடைய இந்த சுகர் ஃபேக்ட்ரிலாம் இருக்கும்ல கரும்பு ஆலைகள் இருக்கும்ல அங்கே வந்து சூப்பர்வைசர் வேலை அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பணிகளில் மண் பரிசோதனை நிலையம் அதுக்கப்புறம் வேட் வேளாண்மை கூட்டுற வங்கிகள் வனத்துறை இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் சுயமாக வந்து கோழிப்பண்ணை தேனி வளர்த்தல் அது எல்லாமே நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை உள்ளவங்க இது வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் இதனுடைய பாடக்குறிப்புகள் இதோடைய பாடங்கள் பாருங்கள் ஃபுல்லாகவுமே நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான இது தான் கொடுத்துருக்காங்க விவசாயம் இயற்கை வேளாண்மை தோட்டக்கலை அதுக்கப்புறம் சாகுபடி கால்நடை பராமரிப்பு அதுக்கப்புறம் மண்ணின் பௌதிக நன்மைகள் சிறு பண்ணைகள் இது எல்லாமே ஃபுல்லியத்தில் வந்து ஓவியத்தில் வந்து ஃப்ரீ ஹேண்ட் அவுட்லைன் அண்ட் மாடல் ட்ராயிங் தையலில் வந்து நீடில் ஒர்க்ஸ் அண்ட் ட்ரெஸ் மேக்கிங் அண்ட் எம்ப்ராய்டரி ஸோ உங்களுக்கு பேசிக்காக தையல் தெரிஞ்சிட்டு அப்படின்னா அந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் ஸோ ட்ராயிங்க்கும் அதே மாதிரி தான் ஸோ அவங்களும் அதே மாதிரி கொடுத்துட்றாங்க பாடத்திட்டம் பாருங்கள் ஓவியம் தையலுக்கு வந்து தையல் பயிற்சிக்கு வந்து நீடில் ஒர்க் அண்ட் ட்ரெஸ் மேக்கிங் அண்ட் எம்ப்ராய்டரி இதில் வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸை வந்து எப்படி வந்து த வெட்டி தைக்கணும் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்களாமா ஓவிய பயிற்சிக்கு வந்து ஃப்ரீ ஹாண்ட் அவுட்லைன் மாடல் ட்ராயிங் வந்து கொடுத்துருப்பாங்க இதோட சேர்த்து பத்து வருஷம் கேட்டிருக்கக்கூடிய கொஷின் ஆன்சரையும் வந்து ஃபுல்லாகவே அனுப்பி வைக்கிறாங்க இதோடைய கல்வி தகுதி பாருங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஏ டென்த்து அட்டம் பண்ணாலே போதும்னு சொல்லிவிட்டு ஆனால் இதில் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க இப்போ நம்ம எயித்து பாஸ் பண்ணிட்டோம் ஆனால் டென்த்து ஃபெயில் ஆனவங்க இருப்பாங்களா அவங்களுக்கு வந்து லோ கிரேட் லோயர் கிரேட் அப்படின்னு சொல்கிறாங்க டென்த்து பாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிகிரி படிச்சிருந்தாலும் சரி அதுக்கப்புறம் டென்த்து பாஸ் ஆனாலே போதும் அதில் அவங்களுக்கு வந்து ஹையர் கிரேடு முதுநிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதனுடைய பயிற்சி காலம் வந்து ஒன் இயர் தான் ஸோ வயது வரம்பு கிடையாது யார் படிக்கலாம் பாடங்களும் வந்து தபால் அனுப்பிடுவாங்க கொஷின் ஆன்சரும் அதாவது கொஷின் மாடல் கொஷின் ஆன்சரும் நம்மளுக்கு அனுப்பி விட்றாங்க அதுக்கப்புறம் இதில் வந்து இதை முடித்ததுக்கு அப்புறம் வந்து ஆசிரியர் பயிற்சி பெறதுக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம் ஸோ நம்ம இப்போ இது ஒரு ட்ரைனிங் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் தானே இந்த சர்டிஃபிகேட் வாங்கினவங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் அரசின் முது முதுநிலை தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் தமிழ்நாடு அரசினரால் நடத்தப்படும் தொழில் ஆசிரியர் பயிற்சிக்கு செல்லலாம் ஸோ இப்போ நம்ம இதில் வந்து டென்த்து பாஸ் ஆகிட்டு இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா இதில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம் டிடிசி அதாவது நம்ம கவர்மெண்ட் நடத்தக்கூடிய டெக்னிக்கல் டீச்சர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் அதுக்கு வந்து போகலாம் இப்போ இதை அப்புறம் நம்மளுக்கு வந்து டைரெக்டாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கவர்மெண்ட் ஸ்கூலில் அதில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் டீச்சர்ஸ் அப்படிங்கிற பொசிஷனில் நம்மளுக்கு வந்து ஜாப் வந்து கிடைக்கும் இது வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஃப்ரீ தான் இப்போ நம்ம இந்த சர்டிபிகேட் ப்ரோக்ராமுக்கு வந்து காசு உண்டு ஒன் இயருக்கு வந்து நம்மளுக்கு ஃபீஸ் கட்டி தான் படிக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த டிடிசி ப்ரோக்ராம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீஸ் ஃப்ரீ கோர்ஸ் தான் அதுக்கப்புறம் தேர்வு மையங்கள் எல்லாமே நம்ம செலக்டட் மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்க அதில் பக்கத்துலேயே தான் போடுவாங்க அதுக்கப்புறம் ஓவியம் தையலுக்கு எங்களா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க வேளாண்மை ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தாலே தெரியும் இதோடைய ஃபீஸ் பாருங்கள் விவசாய பயிற்சி கட்டணம் ஸோ அக்ரிகல்ச்சர் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து மூவாயிரத்தி எழுநூறுரூபா தேர்வு கட்டணம் தனி தேர்வு கட்டணம் இயர்லி ஒன் அந்த ஒரு வருஷத்துக்கு அதாவது லாஸ்ட்டில் தான் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓவிய பயிற்சிக்கு வந்து இரநூற்றி ஐம்பது ரூபா தையல் பயிற்சிக்கு வந்து மூவாயிரத்தி அறநூறுரூவா ஸோ இதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து நம்ம போஸ்ட்டில் தான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணணும் நம்ம வந்து இது வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது ஸோ நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபீஸ் பே பண்ணிட்டோம் அதுக்குள்ள நம்பர் ரெஃபரன்ஸ் நம்பரையும் இதெல்லாம் ஃபில் பண்ண அப்ளிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஐடி கார்டு அதுக்கப்புறம் கல்வி சான்றிதழைய நகல்கள் அந்த ஐடி கார்டை வந்து அனுப்பி வச்சுருவாங்க நம்ம இந்த இது கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட் இருக்கும்ல இப்போ டென்த்து முடிச்சிடணும் அப்படின்னா டென்த்து சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டிகிரி முடிச்சிருக்கோம் அப்படின்னா டிகிரி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டையும் சேர்த்து அனுப்ப சொல்லியிருக்காங்க இந்த அட்ரஸ் தான் ஸோ இந்த அட்ரஸில் நம்ம ஸ்பீட் போஸ்ட் இல்லைன்னா கொரியரில் வந்து சென்ட் பண்ணணும் ஸோ அவ்வளோதான் இப்போ அதில் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக இங்கிலீஷில் மட்டும்தான் ஃபில் பண்ணணும் அதே மாதிரி யார் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்லாம் பண்ணுங்கள் இப்போ இதில் வந்து பாருங்கள் ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இதில் வந்து ஒட்டிக்கணும் அதுக்கப்புறம் கீழே வந்துடுங்க இல்லை கொடுத்துருக்காங்களா அதே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளிகேஷன் ஷுட் பி ஃபில்ட் இன் இங்கிலீஷ் ஓன்லி வித் ஹிஸ் ஆர் ஹேர் ஓன் ஹேண்ட் ரைட்டிங் ஸோ யார் வந்து ஃபில் பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கில் தான் இதை வந்து ஃபில் பண்ணணும் யார் வந்து கோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் கோர்ஸ் ஃபீஸ் வந்து இல்லை அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக ஃபீஸ் பே பண்ணிக்கோங்க பே பண்ணதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும் அதை நம்ம கீழே வந்து பார்க்கலாம் என்னதுன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் நேம் ஆஃப் த அப்ளிகேண்ட் இருக்குதா ஸோ இதில் வந்து நம்மளுடைய பெயரை இங்கிலீஷில் வந்து என்ன செய்யணும் எழுதணும் ஃபுல்லாக வந்து பிளாக் லெட்டர்ஸ் கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும் அதுக்கப்புறம் ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேம் ஸோ வந்து கல்யாணம் ஆனவங்க வந்து ஹஸ்பண்ட் நேம் போட்டுக்கலாம் கல்யாணம் ஆகலை அப்படின்னா அப்பா நேம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் த பர்து போட்டுக்கோங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஸோ இப்போ நம்ம வந்து டென்த்து தான் படிச்சிருக்கோம் அப்படின்னா டென்த்துன்னு போட்டுக்கோங்க இப்போ சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வந்து அட்டாச் பண்ணணும் இப்போ டென்த்து ஃபெயில் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் டென்த்து ஃபெயில் அந்த இதில் கீழே ஆப்ஷன் வந்துருக்கும் லோயர் கிரேட் ஆர் ஹையர் கிரேடுன்னு சொல்லிவிட்டு நம்ம அதில் பார்த்துக்கலாம் நம்ம என்ன மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் இருக்கோ அதை வந்து இதில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கோர்ஸ் ஜாயினிங் கொடுத்துருக்காங்களா லோவர் கிரேடாக அப்பர் கிரேடான்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்ம வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் டென்த்து முடித்தவங்க டென்த்து பாஸ் ஆனதுலேருந்து ஹையர் கிரேட் அப்ளை பண்ணலாம் டென்த்து பாஸ் ஆகலை இல்லை எயித்து வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா அவங்க வந்து லோயர் கிரேட் வந்து அப்ளை பண்ணணும் ஸோ டிகிரி படிக்கிறவங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களாம் ஹையர் கிரேட் அப்ளை பண்ணி அதான் டிக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறோம் அக்ரிகல்ச்சராக ட்ராயிங்காக இல்லைனா டெய்லரிங்காக அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் வந்து நம்ம இப்படி டிக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் கீழே வந்துடலாமா இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா செக்ஸு மேலாக ஃபீமேலான்னு சொல்லிட்டு டிக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நியரஸ்ட் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்டர் ஸோ நம்ம அதில் கீழே பார்த்தோம்ல சென்டர் எங்கெலாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கோமோ அதுக்கு அதை போட்டுக்கலாம் அது இருந்து அதில் சென்டர் இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கலாம் இல்லை நம்மளுக்கு எதில் போ போயிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்குமோ அந்த சென்டர் வந்து போட்டுக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் நம்ம என்ன கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இதில் எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் மணி ஆர்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோடைய நம்பர் இல்லைனா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரெஃபரன்ஸ் நம்பர் நம்ம ஜிபே பண்ணலாம் ஃபோன்பே வேணாலும் பண்ணலாம் அதில் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும் நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து நம்ம என்ன செய்யணும் இதில் வந்து எழுதணும் அதுக்கப்புறம் என்றைக்கு பண்ணணுமோ அந்த டேட்டை வந்து இதில் வந்து ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபுல் அட்ரஸ் வித் பின்கோடோட எழுதிக்கணும் அதுக்கப்புறம் கீழே வந்து தனியாக பின்கோடு எழுதணும் மொபைல் நம்பரும் கண்டிப்பாக எழுதணும் அதுக்கப்புறம் இதில் வந்து டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க ஐ இதில் நம்மளுடைய நேம் யார் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்க நேம் எழுதிக்கோங்க நேம் எழுதிட்டு அவ்வளோதான் இதில் வந்து ஒரு சைன் வந்து போட்டுக்கணும் சிக்னேச்சர் ஆஃப் த சைன் அப்படி இந்த மாதிரி அதுக்கப்புறம் என்ன நம்ம என்ன இடத்துலேருந்து ஃபில் பண்ணுறோமோ அந்த நேம் பிளேஸோடைய நேம் அதுக்கப்புறம் டேட்டு அதுக்கப்புறம் இது நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இது இப்போ கீழே கொடுத்துருக்காங்களா இது வந்து ஆஃபீஸ் யூஸ் தான் ஸோ இது நம்ம எதுவுமே நம்ம என்ன பண்ண வேண்டாம் கீழே அதுக்கப்புறம் பாருங்கள் டு பி ஃபில்டு பை கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க இது நம்ம ஃபில் பண்ணணும் இதில் நேம் வந்து ஒவ்வொரு இப்போ வந்து இதில் வந்து நம்மளுடைய இனிஷியல் ஃபஸ்ட் எழுதிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்தது வந்து ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒவ்வொரு லெட்டர் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் மேலாக ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க அதை வந்து டிக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்மளுடைய கேஸ்ட்டு கேட்டிருக்காங்க ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து எழுதிக்கணும் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு டேயை போட்டுக்கணும் அதுக்கப்புறம் மந்த்த் அதுக்கப்புறம் இயரில் வந்து லாஸ்ட் ரெண்டு டிஜிட் மட்டும் நம்ம என்ன செஞ்சால் போதும் போட்டால் வந்து போதும் அதுக்கப்புறம் இதில் வந்து பாருங்கள் நம்ம என்ன இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிக் பண்ணணும் அக்ரிகல்ச்சராக அதுக்கப்புறம் கிரேடு வந்து என்ன கிரேடு லோயர் கிரேடா அப்பர் கிரேடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதில் கொடுக்கல நம்ம என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல ஹையர் கிரேட் அப்படின்னா டிகிரி முடித்தவங்க இல்லைனா டென்த்து முடித்தவங்க எல்லாருமே ஹையர் கிரேட் போட்டுக்கலாம் தமிழ் மொழியை அவங்க இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நம்ம எதுவுமே டிக் பண்ண வேண்டாம் இவ்வளோ தான் ஸோ இதில் வந்து பிளேஸு அதுக்கப்புறம் டேட்டு அதில் நம்மளுடைய சிக்னேச்சர் தான் ஸோ இதை அவ்வளோத்தையும் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அந்த கொடுத்துருக்காங்கல்ல அந்த அட்ரெஸுக்கு நம்ம என்ன பண்ணணும் சென்ட் பண்ணணும் ஸோ இதுதான் வந்து அட்ரெஸ்ஸு ஃபோன்பே பண்ணுறதுக்கும் அவங்க பேங்க் நம்பர் தான் அக்கௌண்ட் நம்பர் நம்ம ஃபோன் ஃபோன்பேயில் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை இதை லிங்க் பண்ணாலே நம்மளுக்கு என்ன செஞ்சலாம் ஃபோன்பே ஜிபேயும் பண்ண முடியும் அதுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும் அதை மட்டும் எடுத்து முன்னாடி நம்ம ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க அப்ளிகேஷன் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா நம்மளுக்கு கொரியரில் வந்து புக்ஸ் ஐடி கார்டு எல்லாமே நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் படிக்கணும் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்டில் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க தேங்க் யூ